கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, ரமலான் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பரிசு. பெற்றோரை நோவினை செய்பவன் இவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவிலே முழுக்க அவன் நின்று வணங்கினாலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை லைலத்துல் கத்ருடைய இரவு முடிந்த சுபஹுக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த வேளையிலே கேட்டார்கள், நேற்று இரவு எப்படி நடந்தது, என்னென்ன அல்லாஹுடைய திட்டங்கள் இருந்தது என்று கேட்ட நேரத்திலே எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது யா ரசூலல்லாஹ். சில பேர்களை தவிர அதிலே பட்டியல் போட்டார்கள், இரண்டு முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டியவர்கள், உறவுகளை பகைத்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பெற்றோர்களை நோவினை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரித்து அதனால் வருகின்ற ஹராமான சம்பாத்தியத்தினால் தகர் செய்தவன் இவ்வாறு செய்தவன் இவருக்கு மன்னிப்பு கிடையாது, இவருடைய நோன்பு கபூலாக்கப்படுவது கிடையாது. எனவே இது போன்ற பாவங்களை விட்டு நாம் எங்களை தற்காத்துக் கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாக இந்த ரமலானை நாம் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று எங்களுக்கு அல்லாஹ் இஷ்டம் கொடுக்கவில்லை. அதை கண்டிப்பாக பயன் அடைந்தே தீர வேண்டும். அந்த ரமலானை நல்லமல்களின் மூலமாக நாம் கொள்ளையடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலானை பொதுபோக்காக விடக்கூடியவர்களுக்கு நிறைய எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. சொன்னார்கள் காபி பின் அஜ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்ன ஜிப்ரீல் அரவலி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் முன் தோன்றினார்கள், ஃபகால பஊத மன் அதரக ரமலான ஃபலம் யுஃபர் லஹு, யாருக்கு ரமலான் கிடைத்தும் அவர் தன்னுடைய பாவத்திற்குரிய மன்னிப்பை பெறுகின்ற சந்தர்ப்பமாக அந்த ரமலானை அமைத்துக் கொள்ளவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபமிட்ட நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமித்து போய் விடுகிறார்கள். இந்த மிம்பர் மேடையில இருந்து கொண்டு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு சாபம் இடுகிறார்களே என்று யோசிக்க முன்னாலே அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குல் ஆமீன் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் ஆமீன் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லிவிட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாபம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபத்திற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த ரமலானை ரமலானாக பயன்படுத்தாமல் விடுவதற்கிறதே ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நீண்ட ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் கனவிலே நான் தூக்கத்தில் இருக்கின்ற நேரத்திலே என்னை இரண்டு பேர் வந்து எழுப்பி என்னை அழைத்துச் செல்வது போன்ற கனவு கண்டேன். இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள், என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நிறைய காட்சிகளை பார்த்தேன். அதில் ஒன்று சொன்னார்கள், ஒரு கூட்டத்திற்கு பக்கத்தினால் நான் நடந்து சென்றேன். அவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள், சப்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தலைகீழாக குதிகால்களில் கொக்கி போட்டு மாட்டப்பட்டவர்களாக, அவர்களுடைய தாடைகள் இரண்டு பக்கமும் பயங்கரமாக கிணிக்கப்பட்டவர்களாக, தசீலு அஸ்தாக்குகும் தமன், அந்த கிணிக்கப்பட்ட தாடையிலிருந்து கட்டி கட்டியாக ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது, ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமான முறையிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யாரெல்லாம், என்ன பாவத்தை செய்த காரணத்தினால் இப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள் அந்த மலக்குமார்கள், அல்லதீன யுஃப்திரூன கபுல தஹில்லத்தி ஸௌமிஹிம், ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடிக்காமல் பிடித்த நோன்பை அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னால் சின்ன சின்ன காரணங்களுக்காக, அல்லாஹ் அனுமதிக்காத காரணங்களுக்காக, பொதுபோக்காக அந்த ரமலானுடைய நோன்பை விட்டவர்கள் தான் இது என்று அந்த மலக்குகள் எனக்கு சொன்னார்கள் என்ற ஹதீஸை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது இப்னு ஹிப்பானிலும் இப்னு ஹுசைமாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரமலானுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய காலத்திலே சில சுப்பமாக்கத்துகளிலே சேல் போடுவார்கள். யாராவது வந்து கொள்வனவு செய்தால், பால் பக்கெட் எடுத்தால் இரண்டு பக்கெட்டுகள் ஃப்ரீயாக கொடுப்போம், விரும்பியவர்கள் எடுக்கலாம், விரும்பாதவர்கள் விடலாம் என்ற மாதிரி போனஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெறுமனே இந்த மாதத்தை தரவில்லை, இந்த சந்தர்ப்பத்தை இந்த பாக்கியத்தை தந்து எங்களை கட்டாயப்படுத்துகிறார், எங்களை நிர்பந்திக்கிறான், இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். ரமலான் என்பது சாதாரணமானதல்ல, இது அல்லாஹ்விடம் இருந்து எங்களை கண்காணிக்க வந்த ஒரு விருந்தாளி. அல்லாஹ்வே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி எங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறார்.
இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினால், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆனும் ரமலானும் கியாமத்துடைய நாளையிலே அதை கண்ணியப்படுத்தியவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், நோன்பு சொல்லுமாம், யா அல்லாஹ், எனக்காக வேண்டி இவன் பகல் பொழுதிலே பசித்திருந்தான், தாகித்திருந்தான், அவனை பசிக்க வைத்தேன், தாகிக்க வைத்தேன், எனவே இன்று நீ அவனுக்கு என் விடயத்திலே நீ சிபாரிசு செய்ய வேண்டும், அவனை நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ரமலான் சிபாரிசு செய்கிறதே, அந்த சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரிய பெரிய சந்தர்ப்பம், இந்த ரமலானுடைய காலம் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கின்ற இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். எனவே இந்த ரமலானை பாழ்படுத்தி விடாமல், வீணாக்கி விடாமல், எங்களுடைய குழந்தைகளையும் நல்ல விடயங்களுக்கு பழக்கி, சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய சின்ன பிள்ளைகளை நாம் நோன்பு வைக்க பழக்குவோம், அவர்கள் பசி தாகம் என்று வருகின்ற பொழுதே விளையாட்டு பொருட்களை அவர்களுடைய கையிலே கொடுத்து விளையாட வைப்போம், அந்த பசியையும் தாகத்தையும் அவர்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காக நோன்பு தடுக்கும் நேரம் வரைக்கும் அவர்களுக்கு விளையாட்டு காண்பித்து அந்த நோன்பை நாம் அவர்களுக்கு பழக்குவோம் சிறுவயதிலே என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே எங்களுடைய குழந்தைகளையும் சிறுவயதிலே அந்த ரமலானுக்காக நாம் பழக்க வேண்டும். அமளி மாதத்துகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். பாவங்களை அதிகமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் துவாக்களில் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.